இண்டஸ்ட்ரீஸ்ல நடந்தது என்னன்னு உங்களுக்கு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைச்சிருக்கு. அங்கிருந்த ரோபாட்டிக் முன்மாதிரி தவறா செயல்பட்டதுனால ஆர்க் ரியாக்டர் சேதம் அடைஞ்சிருச்சுன்னு உறுதி செய்யப்படாத தகவல்கள் வந்திருக்கு. உறுதிப்பண்ணிருக்காங்க. உபாடியாவை பத்தி எதுவும் இல்ல, அதை நாங்க பாத்துக்கிறோம். அவர் வெகேஷன்ல இருக்காரு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் எப்பவும் அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது இல்லையா? என்ன அர்த்தத்துல என்னோட பாடி கார்டு சொல்றீங்க? அது என் கேக்கு மாதிரியா இருக்கு. இது ஒண்ணு என்னோட முதல் அனுப்பு மிஸ்ஸஸ் தான். நாங்க என்ன எழுதிருக்கோமோ அதை செய்யுங்க. சீக்கிரத்திலே மக்கள் அதை மறந்துடுவாங்க. உங்களுக்கு 90 செகண்ட்ஸ் இருக்கு. ஓ, ஏஜென்ட் கால்சன், நீங்க பட்டேல தான் இவ்ளோ சுலபமா இந்த விஷயத்தை மூடி மறைச்சிருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். இங்க வேலையே அதான். சீக்கிரத்திலே கான்டாக்ட் பண்றோம். எது இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹோம்லேண்ட் இன் சுல்குமா ஷீல்ட்? கரெக்ட். சரி வாங்க, நீங்க ஸ்டேஜ் போங்க. பரவாயில்ல, இந்த கவர் ஸ்டோரி அவ்வளவு மோசமா இல்ல. ஆனா என்னால என்ன அயன் மேன் ஏத்துக்க முடியல. நீங்க அயன் மேன் கிடையாது. அப்படியா? எஸ். சரி, இல்லனா அப்படியே வச்சுக்க. ஒரு நான் மட்டும் அயன் மேனா இருந்தா என்ன பத்தின உண்மைகள் தெரிஞ்சு என் கேர்ள் ஃபிரெண்ட் கவலைப்படுவா. ஏன்னா எங்க நான் செத்து வேணும்ன்ற பயம் மட்டும்தான் அவகிட்ட இருக்கும். பெருமைப்பட பாவம் மறந்துடுவா. எனக்கு கிடைக்கிற புகழை விட என் உயிர் தான் அவளுக்கு முக்கியம். என் மேல பைத்தியமா இருக்கா? நீ இப்போ அந்த ராத்திரி மறக்கல? எந்த ராத்திரி? உனக்கு தெரியும். நீங்க சொல்ற ராத்திரி நானும் நீங்களும் டான்ஸ் ஆடினோம். அப்புறம் மொட்டை மாடிக்கு போனோம். அங்கேந்து எனக்கு ட்ரிங்க்ஸ் நீங்க கீழே இறங்கி போனீங்க. அப்புறம் வரவே இல்லை, அப்படியே போயிட்டீங்க. அந்த ராத்திரி பத்தி தானே பேசுறீங்க? நினைச்சேன். இது போதும் இல்ல மிஸ்டர் ஸ்டார்க்? இது போதும் மிஸ் பாட்ஸ். இப்போது மிஸ்டர் ஸ்டார்க் சில விளக்கங்கள் இங்கே கூறுவார். தயவு செய்து கேள்விகள் கேட்காதே. தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை சந்திச்சாலும் இதுல இருக்கு. நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. I'm sorry Mr. Star. அந்த கவசத்தை போட்டுட்டு கூரை மேல சண்டை போட்டது உங்க பாடி கார்னு சொல்ல வரீங்களா? அதையெல்லாம் நாங்க நம்பணும்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு எனக்கு தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் குழப்பத்துக்கு காரணமானவன் ஒருவேளை நானா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் கடைசியில நான் சூப்பர் ஹீரோ ஆயிட்டேன். அதனால நான் உங்களுக்கு சூப்பர் ஹீரோன்னு சொல்லல. சொல்லு. வெல் குட், நீங்க அப்படி சொல்லலனா எனக்கு நல்லதுதான். பிரச்சனை இல்ல. நான் கதைகள்ல வர ஹீரோ மாதிரி இல்ல. ரியலி ஏன் சொல்றேன்னா, நான் கூட என் வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கேன். அதுல பொது இடங்கள்ல அதுல எழுதியிருக்கிறத மட்டும் உண்மை என்னன்னா, நான் தான் அயன்மேன்.